என்று எந்த மக்களுக்கு சொல்கிறார் சமூக கூட்டத்தாரருக்கு சொல்லுகிறார் இப்போ இந்த சமூக கூட்டத்தாரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சாதாரண சலுகைகள் வழங்கப்பட்டவர் மக்கள் அல்ல பல விதமான அந்த மக்களுக்கு அல்ல கொடுத்திருந்தான் அதை அல்ல சொல்லுகிறான் எந்த அளவுக்குன்னு தத்தகுதூன மின் சுகூலியா குசூரன் இந்த பூமியில் மேற்பகுதியில் வந்து பல மாளிகைகளை கொப்பளங்களை கட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் சாதாரணமாக வந்து அவங்க வாழலை பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வந்து வாழ்ந்தார்கள் வத்தனை தூ ஜிபால புயூத்தன் அவர்கள் வந்து அந்த தானே மலைகளை வந்து கொடைந்து வீடுகள் அமைத்து கொண்டு நினச்சார்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்ல சொல்கிறான் இதை சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறான் ஃபது குரு ஆலா அல்லா அல்லாத அந்த நியமத்துக்களை நீ நினைவு கூற மாட்டீங்களான்னு நல்லா கேட்பான் ஏன்னா அந்த ச சமூக கூட்டத்தாருக்கு அல்ல ஒத்தாலாம் பெரிய பெரிய மாளிகைகள் வாழுகின்ற அளவிலும் மலைகளை குடைந்து வாழுகின்ற சக்தி வல்லமை ச அந்த மக்களை கொடுத்துருந்தான் கொடுத்து விட்டு சொல்லுவான் இதை நீங்கள் நினைத்து பாருங்க நினைவு கூறுங்கன்னு சொல்லுவான் இன்னும் நல்லா சொல்கிறான் வக்கானு என்ன தூண மினல் ஜிபாலி புயூத்த நாமினின் அவர்கள் வந்து அந்த பெரும் பெரும் மாளிகைகளை கட்டி மலைகளை குடைந்து வீடுகளாக்கி அச்சமற்று வாழ்ந்தார்கள் எந்த பயம் இல்லாமல் எந்த அச்சம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்ல சொல்கிறான் ஃபி ஜன்னாத்தின் வ உயூன் பெரிய தோட்டம் தானே அவங்க எப்படி வா தோட்டம் துறவு பெரிய மாளிகை மட்டும் இல்லை தோட்டம் துறவுகளும் வாழ்ந்தார்கள் வ ஒயூன் அதேபோல் நீர் ஓடைகள் நீர் ஊற்றுகளுக்குத்தானே நீர் ஊற்றுகளிலும் அதை செஞ்சார்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் வசுருன் வனகளின் தல் அந்த பேர்ச்ச மரங்களுக்குத்தானே பேரிச்சம் கொலையோடு பேரிச்சம் மரங்கள் காய்ச்சி தருகின்ற வகையில் இது போன்ற விவசாய நிலங்கள்ல செய்கிறாங்கன்னா அவங்க வாழ்ந்தார்கள் என்று அதில் சொல்லி காட்டுக்கிறான் அப்போ பாருங்கள் இந்த சமூக கூட்டத்தால் எப்படிப்பட்ட அறுக்குடைகளை வழங்குறான் ஒன்று பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வாழ்கிற அளவுக்கு கொடுக்குறான் ஒன் இரண்டாவது வந்து பெரிய மலைகளை கூட அதை குடைந்து வீடுகள் அமைக்கிற சக்தியை கொடுக்குறான் அதே போன்று பல தோப்புகளை கொடுக்குறான் விவசாய நிலங்களை கொடுக்குறான் நீரூற்றுகளை கொடுக்குறான் அதே பேரிச்ச மரங்கள் சாதாரண பேரிச்ச மரங்களில் அந்த கொலைகளோடு உள்ள பேரிச்சை மரங்களை பறித்து சாப்பிட்ற வகையில் இப்படிப்பட்ட அருகூடைகோளை தான் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்கிறான் கொடுத்துருக்கிறான் எனவே இப்படிப்பட்ட சமுதாயத்தில் போய்தான் நூகலை சாலைகளை அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் எப்படி பிரச்சாரம் முதலாவது பிரச்சாரம் அவர்கிட்ட ஊபதுல்லா அல்லா மாத்திரம் வணங்குங்கள் அல்லாத்தர யாரும் வணங்கக்கூடாது என்ன அர்த்தம் அவங்ககிட்ட சிலை வழிபாடுகள் அல்லாவை தவிர பல கடவுள்களை ஏற்படுத்தி அந்த மக்கள் வாழ்ந்துருக்கிறார்கள் அதனால தான் போய் சொல்கிறாங்க இது இது கூடாது உலகத்துக்கே ஒரு இறைவன் தான் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை அப்படி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறான் பத்தக்குள்ளா அல்லாஹ் பயந்து வாழுங்க நீங்கள் அல்லா பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க எப்படி எப்படிப்பட்ட அறுக்கொடைகள் வந்து தந்திருக்கிறார் நினைவு கூறு வந்து அல்ல பயந்து வாழுங்க என்னே கட்டுப்படுங்க நான் எதை உங்களுக்கு சொல்றேனோ அதை நீ கட்டுப்பட்டு வாழுங்க சொல்லும் போது சொன்ன அல்லதையும் சிதுவுன பிலர் பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தி உலகத்தில் வாழ வேணாம் குழப்பத்தை நான் ஏற்படுத்த வேணாம் ஒரு சீர்திருத்தவாதிகள் உலகத்தில் வாழுங்க என்று அழகான பிரச்சாரத்தை சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்றான்னு கேட்டால் இன்னா அந்த மினல் முசஹஹரி நீங்கள் ஒரு சூனியக்காரன் சூனியம் செய்யப்பட்டவர் அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறான் இவ்வளோ அழகாக எடுத்து பேசுகிறாரு அல்லாத அந்த அறுக்கொடைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறாரு அல்லா ஒருவனையும் மாப்பிடு வணங்க சொல்கிறாரு அதுக்கு அவங்ககிட்ட இந்த பதில் என்ன கிடைச்சி தெரியுமா நீ சூனியம் செய்யப்பட்டவர் இந்த சூனியம் செய்யப்பட்டவர் என்ற வார்த்தை என்பது உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லி தான் இருக்கிறான் ரசாக எடுத்துக்கொண்டாலும் சரி தான் மூச நபி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் நூகு நபி எடுத்துக்கணும் சரிதான் எல்லாரும் என்ன வார்த்தை தெரியுமா லேசாக சொல்லிடுறது சூனிய செய்யப்பட்டவர் சிந்திக்கிறது கிடையாது இந்த மாதிரி வார்த்தை சொல்லி நினைச்சான்னு கேட்டால் இது அவங்களோட கொள்கைப்பில தான் அந்த மாதிரி சொல்கிறது அப்போ அவங்ககிட்ட வந்து மூ சாலிகளை சொல்லலாம் விட தொடர்ந்து இன்னும் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு கேட்டால் மக்களே ஹூ அன்ஷாக்கும் மின்னலாறு உங்களால் பூமியில் வசி பூமியில் உங்களை படைத்து வஸ்தாமரக்கும் வீகா அதிலே உங்களை வசிக்க செய்திருக்கிறான் உங்களை அல்லா நிசை உங்களை படைத்து இந்த பூமியில் உங்களை வசிக்கு செஞ்சிருக்கிறான் எனவே ஒரு செஞ்ச தப்புக்காக வேண்டி அல்லாத மன்றாடி கேளுங்க மன்னிப்பு கேளுங்க தும்ம தூபு இலை அவனு சரணடைங்க அப்படி சரணடைஞ்சா வளம் இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் ரப்பு எப்படிப்பட்டது தெரியுமா கரீப் நெருங்கியிருக்கிறான் கரீப் நெருங்கி இருக்கிறான் முஜீப் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விட கேள்வி கேள்விகளுக்கு அது பதிலளிப்பான் நெருங்கிருக்கிற இறைவென்ற போய் நீங்க கேளுங்க என்று சாலிகளை மக்கள் சொல்றாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்ன தெரியுமா சொல்றாங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க என்ன வார்த்தை சூனிய செய்யப்பட்டவர் இப்ப சொல்றாங்க முன்னால் வரைக்கும் நீங்க நல்ல மனுஷனா தானே இருந்தீங்க என்ன சொல்றாங்க நல்ல மனுஷன் வரைக்கும் இருந்தீங்க இப்பே நீ கெட்டு போயிட்டீங்க அப்படி சொல்றாங்க கெட்டு போயிட்டு என்ன தெரியுமா அவன் கெட்டு போகல ஏகத்துவ கொள்கை சொன்ன உடனே நீங்கள் என்ன கே நல் நல் நம்மளோட இவ்வளோ அழகாக வாழ்ந்தீங்க நல்ல பேர் எடுத்து வாழ்ந்தீங்க நல்ல மனுஷனாக வாழ்ந்தீங்க இப்போ இவர் எப்போ ஏகத்துவ சொல்கிறாரோ இப்போ நீங்கள் கெட்டு போயிட்டீங்க இது வந்து ரசூல்லா கூட சொன்னாங்க தான் ரசா நீங்கள் எடுங்க நாற்பது வருஷ வாழ்க்கையில் ரசூலா எப்படி வாழ்ந்தாங்கடா ஒரு நாள் ரசூலா சஃபா மலையில் ஏறிக்கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் அழைக்கிறான் அழைச்சி சொல்கிறாங்க ஒரு குதிரைப்படை வந்து உங்களை தாக்க வரப்போகுது சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்குறான் அவங்க சொல்கிறாங்க வந்து நம்பி என்ன வார்த்தை சொல்கிறாங்க முகம்மது நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உங்கள் வாயிலேருந்து பொய்ய உண்மையை தவிர வேறு எதுவும் வரலையே உண்மையே தான் வாயில் வந்திருக்கிறது நீங்கள் அமி நம்பிக்கைக்குரியவர் சாதி உண்மையாளர் இப்படிப்பட்டவர் பொய் சொல்லுவீங்களா நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம்மா அந்த அளவுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க அபுலக உட்பட எல்லாரும் சொல்றாங்க நீங்க நல்ல மனுஷன் அவ நம்பிக்கைக்குரியவரு இப்பதான் சொல்றாரு என்ன சொல்றாரு ஒருவனை தான் வணங்குங்க தவிர இந்த உலகத்தில் வேற எந்த கடவுளும் கிடையாது சொன்ன உடனே என்ன மாத சொன்னா தப்பல்ல கையா முகமது முகம்மதை நீ நாசமா போட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் ஏகத்துவத்தை சொன்ன உடனே என்ன சொல்றான்னு கேட்டால் நாசம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும்

ஏகத்துவ சொன்ன கேட்டு போயிட்டார் அதுபோல சொல்றாங்க வணங்கினார்களோ அந்த வணக்கத்தை வந்து செய்ய செய்ய விடாம எங்களை தடுக்கிறாயா அப்ப என்ன இது இது இந்த வார்த்தை தானே இதுவும் எல்லா நபிமார்களுக்கும் எதிரிகள் சொன்ன வார்த்தை தான் இப்பிரா நபி பிரச்சாரம் பண்ண போய் சொன்னா கேட்டா எங்களோட மூதாரோட கொள்கையை நாங்கள் விட்டு விடுவா அதே ஒன்று சொன்ன கொள்கை என்ன தெரியுமா ஏகத்துவ சொல்லும் ஃபிரோம்னு சொன்னால் பரம்பரை மக்களோட நிலை என்னன்னு கேட்டான் நபிகள்லாம் ஒரு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது இதே மாதிரி சொன்னாங்க இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா இன்றைக்கு நாங்கள் வந்து தௌஹித்வாதிகள் மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறோம் வந்து நீங்கள் கபூரை வணங்க வேணாவா அல்லாவிட துவா கேளுங்க கபு உள்ளவர்கள் காது கேட்காது விளங்காதவர் புரியாதவருக்கு அதே போன்று நபிகள்லாம் அவருக்கு சொன்ன அடிப்படையில் தான் நீங்கள் வாழ வேண்டும் மூத்தா போனவர் கத்தம் உதவும் வேணாம் தொழுகை பிற வந்து கூட்டுத்தோவத வேணாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியாக மக்களை சொல்லும்போதும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்போ எங்கள் மூதார்கள் வந்து வழிகேடுகளா அப்போ எங்கள் மூதார்கள் வந்து நரகவாதிகளா இந்த மாதிரி சொல்லிவிட்டு சொல்லுவாங்க பரம்பரையாக நாங்கள் இதை பின்பற்றி வரோம் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரோம் இதை நாங்கள் விட்டு விடவா அப்படி கேட்குறாங்களா இல்லையா இன்றைக்கும் கேட்குறாங்க ஆனால் இந்த கேள்வி என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது குருவான சுண்ணாவில் இல்லாத மக்கள் கேட்குறீர்கள் யார் அசத்தியவாதிகள் அறிக்கிறார்களோ அசத்தியவாதிகள் என்ன வார்த்தை சொல்றாங்க மூதாயர்களை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அவர்கள் சொன்ன கொள்கையில் நாங்கள் விட மாட்டோம் சொல்றாங்க இல்லையா இந்த கொள்கை யாரெல்லாம் சொல்றாங்களோ கொள்ளுங்க அவங்க அசத்தியவாதிகள் ஏன் சாலி நபி சொல்லும் போது இதே மாதிரி சொன்னாங்க மூசா நபி சொல்லும் போது இப்படி சொன்னாங்க இப்ராயிம் நபி சொல்லும் போது இப்படி சொன்ன யார் சொன்னாங்க அசத்தியவாதி சொன்னாங்க அப்போ எங்களுக்கு பள்ளிச்சண்டே விலங்கு நாம சொல்ற நாம சொல்ற கொள்கை சரியான கொள்கை தான் நாம தான் மக்களுக்கு சொல்லுகிறோம் என்பதற்கு குருவா சொன்ன ஆதாரம் இருந்தாலும் கூட மக்கள் எதிர்க்கிறாங்களே பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு எதிர்க்கிறாங்க பாருங்க இதே வார்த்தை தான் சந்தேகம் இல்லாமல் அது மாற்றம் இல்லாமல் இதே வார்த்தை அன்றைக்கு முன்னுக்கு சொன்னாங்க யார் அசத்தியவாதிகள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க எங்களை மூதாயர்கள் எதை வணங்கினார்களோ அந்த வணக்கத்தை நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படி கேட்டாங்க சொல்லிப்படி சொன்னாங்க வைனனா லஃபி சக்தி மிம்மா தது ஊனனா தது ஊனா முறையும் எந்த விஷயத்து மக்கள் எங்களை அழைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நாங்கள் சந்தேகம் கொள்றோம் சந்தேகத்தில் இருக்கிறோம் நீங்கள் சொல்கிற கொள்கையில் எங்களுக்கு உறுதி கிடையாது நாங்கள் சந்தேகப்படுறோம் அந்த மாதிரியான வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது வார்த்தை என்னது என்ன வார்த்தை மூதாயர்களில் காரணம் காட்டினான் மூணாவது சொல்கிறான் பாருங்கள் அவங்கள்ட பிரச்சாரம் பண்ணுங்க நேரத்தில் கர்தாப் கர்தாபுல் அஷித் இவர் பெருமைக்குரிய ஒரு மிகப்பெரிய பொய்யருன்னு சொன்னாங்க பொய்யரு யாரை பார்த்து சாலை நபி ஏகத்துவது சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன கர்தாப் மிகப்பெரிய பொய்யர் இன்றைக்கி எங்களுக்கு சொல்கிறாங்க தான் நம்ம சத்தியத்தை தெளிவாக சொல்லும்போது இவங்க பொய் சொல்கிறாங்க மக்களை ஏமாத்துறாங்க இவங்கிட்ட இது ஏதோ சல்லி வருகிறது அதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க என்று மக்களை திசை திருப்புகிறாங்களா இல்லையா இதே மாதிரி அன்னைக்கு நினைச்சாரு கேட்டால் சாலி நம்ம ஏகத்து சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய பொய்யர் சொன்னாங்க எல்லாம் சொன்ன தெரியுமா சயல மூன கதன் மணில் கதாபு லஷ் யாரு பொய்யர் நாளைக்கு விளங்கும் நாளைக்கு விளங்கும் யாரு பொய்யர் அப்போ பார்ப்பீங்க என்ன அதெல்லாம் அதுக்கு பதில் கொடுத்துட்டான் இப்போ இது போன்ற அடிப்படையில் வந்து நினச்சாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி எது எதிரிகள் வந்து பேசுறாங்க பேசுகிற நேரத்தில் இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தைன்னு கேட்டால் என்ன பெருசா நீங்கள் ஏகத்துவம் பேசுகிறா அல்ல ஒருவனத்தை வணங்க சொல்ற அப்படியா அந்த எல்லா பஷரும் எங்களை போன்ற மனுஷன் தானப்பா நீங்க அப்படி சொல்றாங்க எங்களை போன்ற மனுஷன் உங்களுக்கு வகை வருது அல்ல உங்களோட பேசுகிறான் அல்ல இந்த கொள்கையை சொல்லித்தாரா என்று சொல்றீங்க புதுசாக நீ எங்களை மனுஷன் தானே சொல்லி சொல்றாங்க இங்குந்தமின சாதிக்கு நீ உண்மையான தூதுவரா இருந்தா நீ வந்து ஒரு அத்தாட்சி கொண்டது காட்டு எப்படி சொல்றான் அத்தாட்சி கொண்டது காட்டு அப்படி சொல்றாங்க சொன்ன உடனே நல்லா அனுச்சிடலாம் தெரியுமா இப்படியா ஒரு அத்தாட்சியை வந்து அல்லா ஏற்படுத்துகிறான் எப்படிப்பட்ட அத்தாட்சின்னு கேட்டான் அது சாதாரண ஒவ்வொரு நபிமாரும் கொடுப்பான் அத்தாட்சியில் உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நபியா இருந்தாலும் கூட அற்புதங்கள் அத்தாட்சிகள் கொடுக்காம உலகத்து நபிமார்கள் அனுப்பலை ஏன் அனுப்பலை தெரியுமா இப்போ நான் திடீரென்று போய் வந்து நான் நபிதான்னு சொன்னாக்க நான் எப்படி மக்களை ஏற்றுக்கொள்வாங்க அல்லாட வகி வரும் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அவ் புரூவ் பண்ணணுமா இல்லையா உறுதிப்படுத்தணுமா இல்லையா அதுக்கு என்ன செய்வாங்க கேட்டு அற்புதத்தை கோவாவில் அனுப்புவாங்க எல்லா அனுப்பிமாருக்கும் அப்படி தான் அனுப்பினான் மூச நபிக்கு நம்ம படித்தோம் எத்தனை அற்புதம் ஒன்பது அற்புதங்கள் கொடுத்து அனுப்பினான் அதே இந்த நபிக்கு என்ன செய்யறான்னு கேட்டால் அற்புதங்களை கொடுக்குறான் என்ன அற்புதங்கள் கொடுக்குறான்னு கேட்டால் ஒட்டகத்தை வந்து அற்புதமாக கொடுக்குறான் ஒட்டகத்தை அற்புதமாக கொடுக்குறான் கொடுத்த உடனே ம மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க மக்களே ஹாதிஹி நாக்கத்துல்லா லக்கும் நீ கேட்டீங்களே அற்புதம் கேட்டீங்களே இதுதான் அல்லாவுடைய ஒட்டகம் லக்கும் உங்களுக்காக சொல்லிப்பட்டு தாக்குழுது இல்ல இது பூமியில் வந்து மேய்ச்சல் நிலங்களை சாப்பிடும் நீ அதை விட்டுருங்க ஒன்றும் செய்யக்கூடாது வனா தமசூகம் பிசூயின் அதுக்கு நீ எந்த தொந்தரம் செய்யக்கூடாது எந்த அணியாயம் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் அணியாயம் செஞ்சிட்டிங்கன்னா ஃபயாஹூதக்கும் அதாபு நாளையும் உங்களுக்கு கடுமையான தண்டனை வந்துடும் என்று சொல்லி அற்புதத்தை எல்லாம் கொடுக்குறான் அப்போ என்ன அற்புதம் கொடுத்தான் ஒட்டகம் இந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம்னு கேட்டான் ஒட்டகம்டா அன்றைய காலத்தில் வாழுகின்ற மக்கள்கிட்ட இருக்கிற ஒட்டகமாக அனுப்பினா அது அற்புதம் கிடையாது உதாரணம் எங்கன்னு திடீர்னு ஒரு ஆட்டை இறக்கிறான் இறக்கிட்டு இதுதான் அவங்களோட அற்புதம்னு சொன்னால் மக்கள் என்ன கேட்பாங்க என்னங்க எங்கள் எங்கிட்ட இதே ஆடு இருக்கின்னு சொல்லிடுவான் மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒட்டகம் இருக்கக்கூடாது அந்த ஒட்டகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அதுதான் அற்புதம் அற்புதம் என்னென்னு கேட்டால் மனிதனுக்கு ஆச்சரியப்படணும் இப்போ ஆச்சரியப்படுற மாதிரி தான் ஒன்றை கொடுக்கணும் அப்போ ஒ ஒட்டகத்தை அற்புதமாக கொடுக்குறான் எப்படிப்பட்ட ஒட்டமென்னு கேட்டால் அது அல்ல சொல்லும்போது ஹாதி நாக்குத்துள்ளா சிறுபுள் ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ஒரு கிணறு அது ஒரு கு குடி குடிக்கிற ஒரு இடம் இதில் அல்ல சொல்கிறான் ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்த மக்களும் தண்ணீர் குடிச்சு கொள்ளுங்கள் ஆனால் இன்னொரு நாளைக்கு வந்து ஒட்டகம் தண்ணி குடிக்கும் அப்போ என்ன விளங்குது ஒட்டுமொத்த மக்களும் குடிக்கிற அதே தண்ணீரை அந்த ஒட்டகம் ஒரு நாளை குடிக்கும் ஒரு நாளைக்கு குடிக்குமேனா எவ்வளோ சைஸு ஆகிக்குமான்னு விளங்கலாம் அதுக்கு நீளாகலாம் வரலை அடிய கணக்கு வரலை இன்னைக்கு நிறைய பேர் அடிக்கணக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறான் ஒட்டகத்தில் அடியான்னு சொல்லிக்கிறான் ஆனால் இது நீளாகலாம் வரலை ஆனால் இது என்ன விளங்குறதுன்னு தெரியுமா இது பிரம்பாண்டமான ஒட்டவன் விளங்கலாம் ஏன் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நாள் தண்ணி குடிப்பாங்களாம் அது ஒரு நாள் ஒட்டகத்துக்கு ஒரு நாள் ஒட்டகம் குடிக்கிற நாள் நீயே வரக்கூடாது அவன் இப்படி ஒரு ஆள் சொல்லி காட்டுறான் ஆனால் வலா தம் அத்து சொல்லிப்படால சொல்லுவான் வலா தமசூஹா அப்போது நீங்கள் இந்த ஒட்டகத்துக்கு என்னை கேடு செய்யக்கூடாது சொல்லுகிறான் ஆனால் இல்ல என்ன கட்டுக்கதை ஒன்று இருக்கு என்ன கட்டுக்கதைன்றால் ஒரு ஆள் போய் நூகிட்ட கேட்டாராம் நூகே எங்களுக்கு அற்புதா கேட்ட உடனே உடனே வந்து ஒரு பாறை கல் தானே பாறை கல்லுக்குள்ளே துட்டீருண்டா அவன் எப்படி கேட்டான்னு கேட்ட அற்புதம் தரணும் பாறங்கல்ல உடச்சிட்டு வரணும் அப்படியே உடைச்சிட்டு வர வரும்போதோ நிறைய கட்பணியாக வரணும் வந்த உடனே வந்து அதை குட்டி அது அதனுடைய பால் இருக்கி தானே அந்த பால் வந்து ஒட்டுமொத்தங்களும் ஒட்டுமொத்த மக்களும் குடிக்கிற அளவுக்கு அந்த பால் இருக்கணும் அந்த மாதிரி அற்புதத்தா உடனே நல்லா என்ன செஞ்சானா பாரம் கற்று கல்லுக்குள்ளே இருந்து திடீர்னு அதுக்குள்ள பிளந்து அந்த ஒட்டகம் வந்தது அப்போ அந்த ஒட்டகம் வந்து எப்படிப்பட்ட ஒட்டகம் தெரியுமா எல்லாருக்கும் பால் கொடுத்தது அப்படி சொல்வாங்க இது ஒரு கட்டுக்கதை இந்த மாயெல்லாம் வந்து குருவான அதிர்சனம் செய்யப்படலை இந்த கல்லுக்குள்ள பிளந்து வந்தது இதெல்லாம் வர ஆதாரம் கிடையாது குருவானை பிறட்டி பார்த்தீங்கன்னா எப்படி வருது அற்புதத்தை எல்லாம் கொடுத்தான்னு வருது அது வந்து இந்த கல்லுக்குள்ள வந்து இந்த கல்லுக்குள்ள வந்து பிளந்து வந்துக்கலாம் இவங்க சேர்க்கிற ஒரு மேலதிகமான கட்டுக்கதை இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்ட அந்த ஒட்டக சம்மந்தமாக சுவர்க்கத்துக்கு சில மிருகம் போகுமா அவர் கிட்டத்த குறிப்பிட்ட ஒரு பத்து மிருகம் சொல்கிறான் அதில் இந்த ஒட்டகம் சுவர்க்கத்துக்கு போகும் இந்த ஒட்டகம் சாலி நம்பிக்கை அற்புதம் கொடுத்தான் இல்லையா இந்த ஒட்டகமும் எங்கே போகுமா சுவர்க்கத்துக்கு போகும் அப்படி ஒரு கட்டுக்கதை இந்த கசசூல் அம்பியால் உத்தகம் மீது நம்பி வரலாறுகள் உண்டு இதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கதை அங்கே எழுதப்பட்டிருக்கும் அப்போ உலகத்தில் வந்து நரக சுவர்க்கம் யாருக்கு தெரியுமா மனித ஜிண்களுக்கு தான் நரக சுவர்க்கம் யார் நல்ல நல்ல அடிப்பில் வாழ்கிறாங்களோ சுவர்க்கமும் மார்க்கத்தை முரணை வாழ நரகத்துக்கு போயிடுவாங்க ஆனால் இது மிருகத்து மிருகத்தை பொறுத்த உலகத்தில் அவங்க அழிஞ்சிடுவாங்க ஆனால் மறுமையில் வந்து விசாரணைக்கு மனுஷன் தான் எழுப்பாட்டப்படுவோம் எழுப்பாட்டப்படுவார்கள் இதெல்லாம் ஒரு இது போன்ற கட்டுக்கதைகளை வந்து இன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க இதை நாங்கள் இப்போ தெளிவாக புரிந்து கொள்ளணும் சரி இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டி தானே கொடுக்கப்பட்டி கொடுக்கப்பட்ட உடனே சொல்லித்தான் அனுப்புகிறான் இங்கே பாரு அற்புதங்களுக்கு ஒன்றும் செஞ்சிடக்கூடாது அணியாக செஞ்சிடக்கூடாது அணியா செஞ்சியா அல்லாட தண்டனை இறங்கிடும் அப்படி தான் சொல்லி அனுப்பினான் இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க அந்த மக்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து வரம்பு மீறான்னு பாருங்க மக்களை புரிஞ்சு கொள்ளுமா இல்லையா போய் போய்ச்சும் அந்த ஒட்டகத்துடைய கால் நிறந்த துண்டிச்சிட்டான் துண்டிச்சுட்டு வாத்தையும் ரப்புடைய கட்டளைக்கு வந்து மாறு செய்தார்கள் வரம்பு மீறினார்கள் மீறின மட்டுமில்லைங்க என்ன சொன்னா தெரியுமா யா சாலைகாத்தா இங்குந்த முரசலின் என்ன பெருச எச்சரித்தா என்ன தெரிவித்தா ஒட்டகத்தை அறுத்தா தண்டனை வரும் சொன்னா இல்லையா அதை கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னான் எவ்வளோ திமிருன்னு பார்த்தீங்களா எப்படி அற்புதமாக கேட்டாங்க அற்புதத்தையும் நல்லா கொடுத்தான் ஆனால் கொடுத்தது பிறவாக ஏற்றுக்கொண்டாங்களா அப்பவும் மறுத்தாங்க சரி அது விடுங்க அதில் சொன்னால் வந்து சரி ஒட்டகம் தந்திருக்கிறேன் இதுக்கு அநியாயம் செஞ்சுடுவானா செஞ்ச தண்டனை கிறங்கும் சொல்லித்தான் கொடுத்தான் ஆனால் இவன் என்ன பார்க்குறான்னு கேட்டான் சரி பெருசா தூதுன்னு சொல்கிறான் நபின்னு சொல்றா அப்படியா இருந்தா இனி என்ன சொன்னா தண்டிப்பான் அப்போ கால் த தரிச்சுட்டு சொல்கிறாங்க தண்டனை இறக்குன்னு சொல்கிறான் இப்போ தான் வந்து மூச நபி சாரி நபி சொல்கிறாரு தமத் தலா தையாம் உங்கள் வீடுகளில் மூணு நாளைக்கு நல்லா அனுபவிச்சிருக்கீங்க தானே இவ்வளோ காலமும் சரி இன்னும் மேலே மூணு அனுப்புவீங்க இன்னும் மேலதிய மூணு நாள் வந்து நல்லா அனுபவிங்க எந்த அளவுக்கு அனுபவி அந்த அளவுக்கு ந நன்ற அனுபவிங்க சொல்லிவிட்டு அனுபவிக்க சொல்லியாச்சு உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்னு இவங்க தெரியல நல்லா ஏற்கனவே சொல்லி சொல்லாமலாம் அதை தண்டிக்க மாட்டான் ஆ சொல்லிட்டான் சரி இதுக்கு முன்னால் எல்லாம் வந்து எப்போவுமே அவர் தண்டிப்பதற்குன்னு தண்டிப்பதற்கு கேட்டான் சின்ன அளவிலான ஒரு சோதனைகளை கொடுத்து பார்ப்பான் திருந்துவாங்களா அப்படி ஒரு வறுமையை கொடுத்து வாக்குறோம் அந்த மக்களுக்கு கொடுக்குறான் ஆனால் வறுமையை கொடுத்தும் அந்த மக்கள் மாதிரி கிடையாது சரி இப்போ அதில் சொல்லிட்டான் வந்து மூணு நாள் செய்யுங்க நல்லா அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே மூணு நாள் கழிதா கழிஞ்ச உடனே நடக்குதுன்னு கேட்டால் பெரிய இன்ன அரசல் அழகி சைஹம் வாஹிதா பெரிய ஒரு சப்தம் பெரிய ஒரு சப்தம் வந்து ஏற்படுது இவங்க எல்லாம் நினைச்சான்னு கேட்டால் நைட் இது இது நடக்குது வந்து இரவு நேரத்தில் தான் இது இரவு நேரத்தில் நடக்குது பெரிய சப்தம் சப்தத்தோட ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு பூகம்பம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த மக்கள் அழிஞ்சு போகிறாங்க அது அல்ல சொல்கிற அப்படின்னு கேட்டால் காலை நேரத்தில் தங்க வீடுகளில் வீழ்ந்து கிடந்தார்கள் எப்படி வீழ்ந்து கிடந்தான்னு கேட்டால் அதில் சொல்லும்போது இந்த கூலங்களுக்கு தானே இந்த கூலங்கள் குப்பை கூலங்கள் இது மாதிரி அடிபட்டு உடபட்டு செய்ய மாற்றப்பட்டு ஒட்டுமொத்த மக்களும் செஞ்சாங்க அழிஞ்சு போயிட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ இந்த சமுதாயத்தை எப்படி அழித்தான் சப் சப்தத்தை ஏற்படுத்தி அதை நிலநடுக்கமாய் ஆக்கி அதிர்வலை ஏற்படுத்தி இந்த மாய் நிலையில தான் யார் அழிச்சான்னு கேட்டால் சாலை அழிச்ச சமுதாயம் சமூக கூட்டத்தாரை அழிச்சான் என்று அல்ல என்ன செய்கிறான் சொல்லி காட்டுக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் யார் ஈமா உண்டார்களோ வனஜய் அல்லதி நாமனு ஒக்கானு எத்துக்கும் எல்லா பயந்து ஈமா கொண்ட மக்களை நாங்கள் பாதுகாத்துவோம் என்று சொல்கிறோம் இப்போ என்ன செய்கிறான்னு கேட்ட உடனே சாலிகளை செலாம் ஃபத்தவல்ல அணுகும் அந்த மக்களை பார்க்குறாங்க எல்லாருமே அழிஞ்சி மாண்டு கிடக்கிறாங்க மக்களோடு அவங்க பேசுகிறாங்க எப்படி யா கவும் சமுதாயமே லக்கது அபுலகத்துக்கும் ரிசால திரப்பி என்னுடைய தூது பணியை அவங்களுக்கு நான் சொன்னேன் எத்தி வைச்சேன் உன சகத்துல உங்களுக்கு நளவு நாடினேன் நலவு நாடி தான் இந்த மாதிரி செய்யாங்கப்பா ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இப்படியெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணினேன் சொல்லி பார்த்தேன் ஆனால் நான் துவைப்ப நான் செய்ய நீங்கள் வந்து என்னுடைய என்னுடைய வந்து அந்த நலவ விஷயத்த நலவு விஷயத்தை நீங்கள் விரும்பலை நான் உங்களுக்கு எதை நலவை நாடினா அளவு விஷயத்தை நீங்கள் விரும்பலை அதை நீங்கள் புறக்கணித்து தான் இருந்தீங்க அப்படி அந்த சாலைகளை சவனிச்சேன் நான் கேட்டால் அந்த மரணத்தை பார்த்து பேசுகிறாங்க என்ன அர்த்தம்னு கேட்டா இது ஏன் பேசுனாங்க அது காது கேட்குமா மௌத்தா போனாங்க காதலாம் கேட்காது இது ஒரு படிப்பினைக்கானே பேசுகிறாங்க படிப்பினை பாருங்கள் ம செத்து மடைஞ்சு போய் கிடைக்குங்க உங்களுக்கு என்ன உங்களை யார் பாதுகாத்தான் யாரால் பாதுகாக்க முடிஞ்சுக்கி எப்படிப்பட்ட பலத்தோடு வாழ்ந்தீங்க பெரிய பெரிய மலைகள்லாம் குடைஞ்சி வாழ்ந்தீங்க சக்தி பலத்தோடு வாழ்ந்தீங்க ஆனால் சக்தி பலத்தோடு வாழ்ந்தவங்களை ஒன்றும் பண்ண முடியலை தங்களை வந்து பாதுகாக்க முடியலை அந்த ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்குறோமா இல்லையா இது வந்து எதை எதை காட்டுகிறது இந்த சமுதாயம் இந்த மாதிரி அழிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட பூமி இதுக்கு தானே அந்த பூமிக்கு நபிகள் நாம் அவர்கள் பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் போனாங்க ஏன்னா அந்த அங்கே போய் வந்து அந்த நகரங்கள் ரசூலை பார்க்குறாங்க எந்த அளவுக்கு பார்க்குறான்னு கேட்டால் அதில் வருது புகாரில் வர செய்தி அண்ணன் நாசன் அசலு மா ரசூல் அல்லீசல்லம் சமூதில் சமுதர் ஹிஜ்ரென்ற ஒரு பகுதி ஆனால் மதினா கண்மித்த ஒரு பகுதியாக இருக்கும் அந்த பகுதி வந்து சமூக கூட்டத்தில் அழிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு ரசூலில் சஹாபாக்கெல்லாம் போகிறான் போன உடனே அந்த அந்த கிணறுக்கு தான் அந்த கிணறு அந்த கிணத்துலேருந்து அந்த கிட்ட தண்ணி எடுக்கிறான் தண்ணி எடுத்து சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் ரசூலை சொல்கிறாங்க வந்து நம்ம விட்டுருங்கம்மா அதை விட்டுருங்க அதை எடுக்க வேணாம் அது வந்து ஒட்டகங்களுக்கு அது அது தீனிக்கு பயன்படுத்தட்டும் அதை ஒன்றும் நீங்கள் பயன்படுத்த வேணாம் அதில் தண்ணி எதுவும் குடிக்க வேணாம் அப்படி சொல்கிறான் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி சொல்கிறாங்க லா ததுகுளும் மசாக்கின் அல்லது இல்ல அந்த கூணு பாக்கின் யுசீபக்கும் அசாபகும் நீங்கள் அந்த ஊருக்கு செல்லும் போதும் அழுதவர்களா போங்க எப்படி அழுது பயந்து ஒரு அழுது புலம்பி நல்லா எங்களுக்கு தண்டிச்சிராத என்ன அந்த மாதிரி கொண்டு போங்க ஏன் சாதாரண பூமி இது ஒரு சமுதாயம் அழிஞ்சு நாசமான பூமி இந்த பூமிக்கு போகும்போது சும்மா போவானா அல்லாடை ப அல்லாட அச்ச அச்சத்தோட பயத்தோட அல்ல அந்த நமக்கும் அந்த மாதிரி செஞ்சிடாது அழிச்சிடாது அல்லது என்னென்னா அந்த பூமியை நினைச்சா அனுசயிறாங்க இது சாதாரண பூமி இல்லது இது அல்லாஹ்க்கு எதிராக நடந்த பூமி இது அந்த மக்கள் அந்த அந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறார்கள் ஒரு சூழல சொல்கிறாங்க நீ துவா கேட்டு கொண்டு போங்க அழுது கொண்டு கொண்டு போங்க அந்த மாதிரி சொல்லுகின்ற செய்தி வந்து புகாரில் வருகிறது அப்போ நம்ம என்ன புரிகிறோம் ந நபிகள் இன்றைக்கும் அந்த இடம் வந்து நிறைய பேர் பார்க்குறது போறாங்க அவங்க வாழ்ந்த கட்டடங்கள் அதே போன்று வந்து அவங்க பெரிய பெரிய கோபுரங்களை மலைகளை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மலைகளை இடித்து அதை கோபுரங்களை அமைச்ச இடங்கள்லாம் இன்றைக்கும் பார்வைக்கு இருக்கிறது நிறைய பேர் இன்றைக்கும் பார்க்க போகிறாங்க ஆனால் நபிகள் காலத்தில் கூட அதை நிச்சயப்பட்டிருக்கு அப்படியே மக்கள் பார்வைக்காக இருக்கிற அளவுக்கு அன்றைக்கும் இருந்தது அப்போ ரசூலாம் பார்த்தாங்க சஹாபாக்குன்னு பார்த்தாங்க என்று செய்து நாங்கள் பார்க்க முடிகிறது எனவே சவர்களே அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு இது பெரிய வரலாறு கிடையாது மூச நீண்ட வரலாறு கிடையாது ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு தான் என சுருக்கமான தகவல் அறிஞ்சிருக்கிறோம் மின்சா நாளைய தினம் வந்து ஒரு இன்னும் ஒரு சிறப்பான வரலாறு ஜக்கரியா நபி ஒரு அற்புதமான ஒரு வரலாறு தான் அது நாளைக்கு நாங்கள் மின்சா இல்லை அறியிருக்கிறோம் எனவே இன்றைக்கு நாங்கள் இதை கேட்டோமோ தொடர்ந்து நாங்கள் இது போன்ற வரலாறுகளை படித்து பாடம் பெற்று எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எம் அனைவருக்கும் இருவன் கிருவசியமான வாஹருத் அவானா அலமதுல்லாஹி ஆலமீன்